மலையகத்தில் சுற்றுலா பயணிகள் முழுமையாக பயன்பெறக்கூடிய வகையில் பெக்கோ ட்ரெயில் அப்படின்ற ஒரு நடைப்பயணம் வே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது சாதாரணமாக 300 கிலோமீட்டருக்கு இடைப்பட்டது. நோர்லிலேருந்து கேண்டி வர சரியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நோர்லி டு கேண்டிலுக்கு போகிற மாதிரியும் இருக்கலாம். இதன் மூலம் என்ன பயன்படுறதுன்னா, இப்போ வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே மலையகத்தில் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரம் எப்படி, அந்த போகிற அதாவது மேடு பள்ளம் இருக்கும், தோட்டங்கள் அப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு ஒரு அனுபவமாக இருக்கட்டும் தான் அப்படி மலையகத்துக்கு இது ஆரம்பிச்சிருக்கு. இந்த பெக்கோ ட்ரெயிலுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு இடைப்பட்டது. இதை வந்து ஒரு 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் வந்து அந்த 22 பகுதியும் சரியான முறையில் கடந்தீங்கன்னா இந்த பெக்கோ ட்ரெயில் 300 கிலோமீட்டர் அப்படின்ற வேக்குள்ளே சரியாக நீங்கள் போயிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். பெக்கோ ட்ரெயிலை நீங்கள் எப்படி அடையாளம் காணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வர்ற வழியில் அதாவது அந்த நீங்கள் போகிற வேயில் ஒரேஞ்ச் கலரில் ஒரு எரோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு வழியாக நீங்கள் போனீங்கன்னா சரியாக அந்த பெக்கோ ட்ரெயில் அப்படின்ற ட்ரக்குக்குள்ளே போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு ட்ரக்குள்ளே தான் போக வேண்டி வரும். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் நமது மலையத்துக்கு வந்தார். நுவரலிய மாவட்டம் கந்தப்பளை, தேயிலைமலை, கூட்லோச் ஆகிய பிரதேசங்களுக்கு நடப்பயணமாக சென்று வந்தார். அது வந்ததுக்கு காரணம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட இதுகளை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தார். இருந்தபடியும் இங்கே உள்ள மக்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே உள்ள சுகாதார பிரச்சனைகள் மற்றும் போக்குவரத்து மற்றும் கல்வி ஆகப்பட்ட பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது. இதுகளையும் பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு வீடு எரிஞ்சு போச்சு. இந்த எரிஞ்சு போனதுக்கு யார் எங்களுக்கு என்ன பதில் செஞ்சு சொல்லியிருக்கீங்க, என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும், இல்லாட்டி செஞ்சு இருக்காங்களா? அந்த அப்போ 20 குடும்பம் ஆள் இருக்கா, செத்து போயிருச்சா, வந்து பார்த்துருக்கீங்களா? எங்க பிள்ளைங்க ஸ்கூல் போகுதா, என்ன செய்யுதுன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த ஆளுங்கட்டு நிலைமையை வந்து யார் விசாரிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா? நாங்கள் 20 குடும்பம் அன்னைக்கு என்ன சீரழிச்சு சின்னப்பட்டு நிற்கிறோம். அப்படி நான் போயிட்டு எங்க கொண்டு போயிட்டு லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். வீட்டுகளை அடிச்சு கொண்டு போயிட்டு நாங்கள் அந்த தவீடு எரிஞ்சு போனது அப்படியே அடிச்சு கொண்டு போயிட்டு நான் எத்தனையோ இதுகளில் கொடுத்துருக்குறேன். நீங்க ஏதாவது எங்களுக்கு நிறுவனத்திலிருந்து செஞ்சிருக்கீங்களா, இல்லை அரசாங்கத்திலிருந்து வந்து எங்களுக்கு செஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. செவரெல்லாம் மழை வந்துட்டா இடிஞ்சு கொட்டுது. இந்த மாதிரி வீட்டுக்கு தண்ணி வருது. நாங்க இங்கே பொங்கி தின்னுட்டு இங்கே படுத்துக்கிறோம். பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு வந்து ஸ்கூல் படிப்பு மட்டும்தாங்க, வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் கரண்ட் இல்லைன்னா போர்டெல்லாம் கழட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு எரிஞ்ச மாதிரியே நாங்கள் எரிஞ்சு இருந்தாலும் நாங்கள் செத்து இருந்தாலும் அவங்களுக்கும் நிம்மதி, எங்களுக்கும் ஒரு நிம்மதி. பில்லு புறக்கிட்டு வந்து நாங்கள் வந்து தண்ணி அந்த பக்கமெல்லாம் தண்ணி இல்லாமல் அங்கே போயிட்டு தண்ணியை தூக்கிட்டு வந்து 6 மணிக்கு ஒரு சின்ன அரிசிங்கில போட்டு பொங்கி எங்கிட்டு வாழ்க்கை போச்சு. இந்த பிள்ளைங்கிட்டு வாழ்க்கையை நினைக்கணும் தானங்களே சாமி. இந்த ப்ரொஜெக்டில் இவங்க நடைப்பயணமாக சென்று பார்க்கும்போது மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை அவங்களும் அனுபவிக்கலாங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சுகாதாரத்தோடையும் வசதி வாய்ப்புகளோடும் வாழ்கிறோங்கிறது நமக்கே தெரியும். அதை நம்ம இன்னொருத்தங்களுக்கு விளங்கப்படுத்தி வேலை இல்லைன்னு யோசிக்கிறேன். நான் அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் இந்த சுற்றுலா பிரயாணிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை எமது மலையக மக்களுக்கும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறும், நம்மளோட நாடும் நல்லா இருக்கும், அந்த மக்களும் இந்த நாட்டுக்காக இன்னும் கூடுதலான வேலைகளை செய்வாங்க. நம்மளோட நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்கிற மலையக மக்கள் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யாத பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கை தரமும் பின்னோக்கியே தான் செல்லுது தவிர முன்னோக்கி வர்றதுக்கான ஏற்பாடை இந்த அரசாங்கம் செய்கிற மாதிரி எந்தவித நோக்கம் இருக்கான்னு தெரியலை. அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பெக்கோ ட்ரெயிலுங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. எங்கள் ஊரில் தான் அதை ஆரம்பிக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய வகையில் செய்கிறாங்க. அது சந்தோஷம், பரவாயில்ல செய்யுங்க. ஆனால் அதை அவங்க இந்த அவங்க இப்போ சுற்றுலா பயணிகள் செல்றதுக்கான வழியில் தான் இந்த மலையக மக்கள் எங்களோட ஊர் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வீடு வசதி, காணி பிரச்சனை, தண்ணி வசதி, ஸ்கூல் பிரச்சனைகள் அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. சுற்றுலா
சுற்றுலாத்துறைக்கு டெவலப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க பாடசாலைகளை டெவலப் பண்ணி தரலாம், லைனரிகளை டெவலப் பண்ணி தரலாம், மைதானங்களை டெவலப் பண்ணி தரலாம், இங்கே இருக்க சிறுவர்களுக்கான அறநெறி பாடசாலைகள், லைப்ரரி, வைத்தியசாலை இதுகளை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை வரவேற்கத்தக்கதான் எங்களுக்கு இருக்குங்கிறது எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன் இதை விருத்தி செய்ய மாட்டேங்கிறாங்கிற ஒரு கேள்வி வருது.